முகமாலையையும் கிளாலியையும் இணைக்கிற அந்த பிரதான வீதியில் தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். மக்கள் இடம்பெயர்ந்ததுக்கு பிற்பாடு மீள் குடியமர்ந்ததன் அடிப்படையிலே இந்த பகுதியினுடைய குறிப்பிட்டளவு வீதிகள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சிய வீதிகள் புனரமைக்காமல் வெள்ள நீர்னாலே நிரம்பியிருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு தான் இந்த மக்களுடைய இந்த பகுதிகள் இருக்கிறது. இது சம்பந்தமாக பேசலாம். வணக்கம் ஐயா. இந்த பாதை கிளாலிக்கு போகிறது. எவ்வளவு தூரம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது? புனரமைக்கப்பட்டு ஒரு 200 மீட்டர் வரும். புனரமைக்கப்படாமல் எவ்வளவு பகுதிகள் இருக்கிறது? இன்னும் அங்கால 2-3 கிலோமீட்டர் இருக்கு. எத்தனை மக்கள் அந்த பகுதியிலே வாழ்கிறார்கள்? அதுக்குள்ளே ஒரு 50 குடும்பம் வரும் அங்கால. இப்போ இந்த ரோடு தெரிஞ்சினாக்கா அங்கால அந்த மக்களுடைய பிரதானமான வாழ்வியலாக இது இருக்கிறது. அதுகள் இப்போ முழுக்க யாழ்ப்பாணம் அங்கே இங்கே தான் இருக்க முடியாது. இங்கே இல்லைங்க, ரெண்டாம் இடம் துப்புரவு செய்து விட இல்லைங்க. அந்த பகுதியிலே பாடசாலைகள் பொதுன்றவங்கள் அப்படி எதுவுமே இல்லையா? எல்லாத்துக்கும் இங்கே பிறகு கிளாலி பகுதியை பொறுத்தவரை எத்தனை குடும்பங்கள் அந்த பகுதியில் வாழ்கிறார்கள்? கிளாலியில் 300 குடும்பம் இருக்கும். 300 குடும்பம், 38 பேர் அங்கத்தவை. அந்த பகுதியை பொறுத்தவரை பாடசாலைகள் பொதுன்றவங்கள் அப்படி எதுவுமே இல்லையா? அதுகள் எல்லாம் இருக்கும். வீதி தான் உண்டு அங்கே சரியாக இருக்குது. மழைக்காலம் சாதாரண காலத்தில் வீதிகள் ஓகே பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மழை காலத்தில் எப்படி அந்த பகுதியில் வீதிகள்? குண்டும் குழியுமா தண்ணி இருக்கலாம். பஸ்ஸு ஒரு தடவை வரும், மற்ற தடவை வராது. பெரிய சிரமப்பட்டு தான் ஒரு ஹாஸ்பிட்டலோ சந்தையோ மார்க்கெட்டோ அதில் போகிறதுக்கு பெரிய தடையாக இருக்கும். மக்கள் அந்த பகுதியில் இல்லாமல் திருப்பி வந்து அந்த பகுதியில் மீள் குடியேறுவதற்கு ஆர்வம் காட்டுகிறாங்களா? இல்லை, அவங்க முழு பேரும் 99% ஆர்வம் காட்டி எல்லோரும் வீட்டு திட்டம் கிடைச்சி இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு வீதியும் ஒரு சில மக்களுக்கு தான் அந்த வீட்டு திட்டம் கிடைக்காது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு தான் இந்த பகுதியிலே மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது இருக்கிறது. நாங்கள் கிளாலியையும் முகமாலையும் இணைக்கிற அந்த வீதியில் இருந்தான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் இந்த பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். முகமாலை தெற்கு பகுதியிலிருந்து நிகழ்ச்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். புவனேஸ்வரி அம்மா அவர்கள் எங்களோடு இருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாகத்தான் அவரோடு பேச போகிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. இந்த பகுதியில் நாங்கள் வருகிற போது பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பகுதியிலே வாழ்பவர் என்கிற அடிப்படையிலே ஆரம்பத்தில் இருந்தது இன்றைக்கு இல்லாமல் பல விடயங்கள் இந்த பகுதியில் இருக்கலாம். அப்படியான விடயங்கள் என்ன இருக்கிறது? நாங்கள் 2000ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 27ஆம் தேதி இடம்பெயர்ந்து போனாங்க. இப்போ 2017 டிசம்பர் 2ஆம் தேதி தான் எங்களோட இடங்கள் குளியேற்றம் செய்து விட்டவை. அதுக்கு பிறகு பிரதேச சபையால் எங்களுக்கு இந்த காணிகளை ஓரளவுக்கு பைக்கோ மூலம் துப்புரவு செய்து தந்தவை. அது ஒரு குறைஞ்ச இதில் செய்து தந்தது. பிறகு நாங்களே எங்களோட செலவில் வாகனங்களை டிராக்டர்களை பிடிச்சி முழு காணியும் துப்புரவு செய்து தென்னம்பிள்ளைகள் வச்சு வாளிகள் வச்சு கிணறுகள் எல்லாம் திருத்தி குழாய் கிணறுகள் அடித்து ரகம நிறுவனம் தற்காலிக விடும் டொய்லெட்டும் தந்தவை. அப்போ இங்கே வந்து குடியேறி இருக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அந்த கரண்டெல்லாம் இவ்வளவும் செய்து தருகினில்லை. இந்த மாதிரி நேரத்தில் கரண்டண்டா நாங்கள் ஒரு நிம்மதியாக இருக்கலாம். இருட்டுக்குள்ளே நாங்கள் சரியான பண்டிகின்ற தொல்லையாக பெரிய தொல்லையாக கிடக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? சில நேரத்தில் தங்க வசதி ஏண்டா இவையில் போனவர் என்ற பிராமன் தான் அவர் நானும் தான் இருக்கிறோம். அவர் அங்கேயாலும் போனால் நான் இங்கே தனியாக நிற்கலாது. அதால் பிறகு பரத்துறையிலான் இருந்தாங்க. அங்கேயும் போவேன். மீசாலையில் தான் அக்கா விட்ட போய் அப்படி ராத்திரியும் போய்த்தான் வந்தேன். அப்படியே வந்துடுவேன். 6:30க்கு இங்கே வந்துடுவேன். மற்றது இப்போ எங்களுக்கு வீட்டு திட்டம் தந்திருக்கேன் 10 பேருக்கு. அதுலேயே எனக்கு ஒரு ஆளாக கிடைச்சிருக்குது. நான் இப்போ கட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு சமூகத்தை பொறுத்தவரையிலே சமூக மட்ட அமைப்புகள் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. சனசமூக நிலையமாக இருக்கட்டும், பொது நிறுவனங்களாக இருக்கட்டும், ஒரு நூல் நிலையமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பகுதியை பொறுத்தவரையிலே முக்கியமாக இருக்கிறது. இந்த பகுதியிலே அந்த குறைபாடுகள் இருக்கிறதா இல்லை நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா? நிவர்த்தி செய்யப்படவில்லை. இப்போ பொது நோக்கு மண்டபம் ஒன்று தற்சமயம் அமைச்சு தரகு ரகமான நிறுவனம் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இப்போ வெகு விரைவில் அதை செய்கிறதாக நேற்று எங்களோட RDS தலைவருக்கு அறிவித்தல் கிடைச்சது. தாங்கள் சாமான் கொண்டு வந்து பறக்கிறோம் செய்கிறேன்ட்டு. மற்றது இங்கே ஆக 30 வீடு தான் கொடுத்தவை. தற்காலிக வீடும் 30 டொய்லெட்டும் கொடுத்தவை. அப்போ அந்த வீடுகளுக்கான ஜனங்கள் வந்து இருக்கிறதும் போகிறதுமே இருக்குது. இன்னும் ஒரு MBCS ஒரு கடையால் இல்லை. நாங்கள் இங்கேயாலும் போய் தான் சாமானை வண்டிக்கொண்டு இங்கே வர வேணும். என்ன அவசர தேவை என்றாலும் எழுந்தோட்டால் போகணுமா இல்லை பழக்கி போகணும். இங்கே ஒரு இடங்களுக்கு போய் தான் சாமான்களை வேண்டிக் கொண்டு வரோம். ஓ என்னென்றாலும் இப்போ ஒரு விளகுக்கு என்ன வேணுமென்றாலும் அங்கே இருந்து தான் காபுரம் இல்லாத முழுத்த வேலையும் அங்கே இருந்தான் செய்கிறோம். எம்பிசிஎஸ் முந்தி இந்த இதில் இருந்தது அந்த பக்கத்தில் திரும்பவும் அதை செய்து தாரான்னு சொல்லி இருக்கினேன். இரண்டு அடிப்படையில் நாங்கள் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கலாம். போர் மிக உக்கிரமாக இடம்பெற்றது, அதற்கு முன்னைய காலம், போர் ஓய்ந்ததுக்கு பின்னைய காலம், இந்த இரண்டு காலங்களையும் ஒப்பீடு செய்து பாருங்கள். போருக்கு முன்பு நாங்கள் இங்கே நல்ல வசதிகள் பெருசாக இருந்ததுண்டு, பள்ளிக்கூடம் இருந்தது, கோயில்கள் இருந்தது, நாங்கள் சந்தோஷமாக தான் எங்களுக்கு தென்னை தான் வருமானம் உள்ள காணி, எங்களோட காணி முழுக்க தென்னங்கண்டு. நாங்கண்டே காசு இல்லையண்டா நாளைக்கு 100 தேங்காய் பிடுங்க கொடியா சந்தை போனால் காசு. இப்போ அந்த ஒரு தென்னங்கண்டு தானே உங்களை என் காணியெல்லாம் 27 பிறப்புக்கு ஒரு தென்னை இல்லை. இப்போ 100 ரூபாய்க்கு தேங்காய் வேண்டி வந்தால் நான் சமைக்கிறேன். இப்போ திரும்ப அந்த எல்லாத்தையும் வச்சு பராமரித்து கொண்டு இருக்கிறேன். திரும்ப சம்பளத்தை காக்களை பிடிச்சி எல்லாம் செய்து தென்னியால் வச்சு மாங்கண்டு வச்சு என்ற வீடு இதால் போக முதலாவது வீடு. அப்போ இப்போ பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு ஆசனப்புறப்படியால் அந்த உதவியோடு இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படித்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை. யுத்தத்துக்கு முற்பாடு பல வசதிகளோடு நிரந்தர வீடுகளோடு தாங்கள் நிலத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு இன்னொருவர்களை தங்கியிருக்க வேண்டிய அந்த தேவைகளெல்லாம் நிறைவேற்றப்படாத நிலையில் தான் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல விடயங்கள் இந்த பகுதிகளெல்லாம் பேசலாம். முகமாலை வீரபத்திரர் ஆலயம், இந்த ஆலயத்தை கூட யுத்தம் விட்டு வைக்கவில்லை. தரைமட்டமாக்கி இந்த ஆலயத்தையும் சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறது இந்த கோர யுத்தம். இப்பொழுது இந்த ஆலயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடியவர்களுடைய பங்களிப்போடும் புலம்பெயர்ந்து வாழுகிற அடியவர்களுடைய பங்களிப்போடும் மீள உருவாக்கப்பட்டு புதுப்பொழி பெறுகிற ஒரு காட்சியை தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாலஸ்தாபனம் இடம்பெற்று சிறிய ஒரு இடத்திலே தான் அந்த இறைவருக்குரிய பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதி மக்களுடைய பேசிய போது தை மாதம் அளவிலே இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக சொன்னார்கள். இன்னும் பல விடயங்கள் இந்த பகுதிகள் எல்லாம் பார்க்கலாம். முகமாலை பகுதி சம்பந்தமாகத்தான் நிகழ்ச்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் முகமாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலைக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையிலே முக்கியமான ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை இருக்கிறது. இவைகள் சம்பந்தமாக பேசுவதற்காக அதிபர் மதிப்பார்ந்த பிரதீபன் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதலில் இந்த பாடசாலை சம்பந்தமான ஒரு அறிமுகம். நமது பாடசாலையானது அதாவது இந்த நாட்டின் நிலவிய அசாதாரண சூழ்நிலைக்கு பின் 2013 ஏப்ரல் மாதம் 29 மீண்டும் நாங்கள் ஒரு தற்காலிகமான இடத்திலே எமது பாடசாலையை ஆரம்பித்து 2017 எமது சொந்த இடத்திலே இந்த பாடசாலையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது எமது பாடசாலையானது 1958 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது. இப்போது அதாவது நாட்டின் நிலவிய அசாதாரண சூழ்நிலை பிறகு திரும்ப மீண்டும் 2017 மே மாதத்திலிருந்து எமது சொந்த இடத்திலே நாங்கள் இயங்குகின்றோம். ஒவ்வொரு பாடசாலையை பொறுத்தவரையிலே பலவிதமான பிரச்சனைகளோடு தான் நிர்வாக கட்டமைப்பில் இயங்கிக்கொண்டிருக்கும். இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே மாணவர்களுடைய கல்வி அடைவு மட்டம் எப்படி இருக்கிறது? எமது பாடசாலையை பொறுத்தவரையிலே கல்வி அடைவு மட்டம் அதாவது எமது பாடசாலையானது தரம் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளை கொண்டது. 2013 தொடக்கம் எமது பாடசாலையினுடைய கல்வி அடைவு மட்டம் அதாவது புலமை பரிசில் பரீட்சையினுடைய வெட்டுப்புள்ளியை மையமாக வைத்து கொண்டு அதாவது வெட்டுப்புள்ளியின் அடிப்படையில் எமது பாடசாலையானது தொடர்ச்சியாக 100% சித்தியை அடைந்திருக்கின்றது. அதாவது 70 புள்ளிகளுக்கு மேல் மாணவர்கள் பெற்றால் அது சித்தியாக கருதப்படும். அந்த வகையில் எமது பாடசாலையானது 100% சித்தியை பெற்றிருக்கின்றது. அத்தோடு சென்ற வருடம் எமது பாடசாலையில் 2 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி அதிலே ஒரு மாணவர் 8 புள்ளியை விட 1 புள்ளி குறைந்தது. அதாவது 149 புள்ளிகளை பெற்று எமது பாடசாலைக்கு பெருமையை தேடி தந்திருக்கிறது. ஒவ்வொரு பாடசாலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தாண்டி வெற்றிப்படிகளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தரம் 5ஓடு தான் இந்த பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கிற போது இந்த மாணவர்களுடைய கல்வி மட்டத்தை இன்னும் உயர்த்த வேண்டுமாக இருந்தால் என்னென்ன வசதிகள் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் அவருடைய கல்வி மட்டத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறீர்கள்? இப்போது அதாவது எமது பாடசாலையினுடைய கல்வி மட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எமது பாடசாலையினுடைய கல்வி மட்டம் அதாவது உங்களுக்கு தெரியும் நீண்ட கால யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் திரும்ப மீண்டும் வந்து எமது சொந்த இடத்திலே இந்த பாடசாலை ஆரம்பித்திருக்கின்றோம். எமது பாடசாலைக்குரிய வளங்கள் அதாவது எமது வலய கல்வி அலுவலகத்தின் ஊடாக கிட்டத்தட்ட 180 விதமான வளங்கள் எமது பாடசாலை கிடைத்திருக்கின்றது. இனிவரும் காலங்களில் நாங்கள் அதனுடைய அதாவது வளர்ச்சி என்பது திடீரென ஏற்படுத்த முடியாத ஒரு நீண்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்கள் மாணவர்களுக்கு எடுக்கும். அந்த வகையில் இனிவரும் காலங்களில் நல்ல ஒரு பெருவேற்றி எடுக்கலாம் என நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த பாடசாலையிலே எத்தனை மாணவர்கள் கல்வி பயில்கிறார்கள்? இன்று நமது பாடசாலையில் அதாவது 25 மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் என்னென்னா முகமாலை வந்து முகமாலையினுடைய மொத்த நிலப்பரப்பில் 4ல் 1 பகுதியும் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அதாவது காரணம் மைன்ஸ் அதாவது மிதிவெடி அகற்றப்படாத பிரதேசங்களாக 4ல் 3 பகுதிகள் இருக்கின்றன. அந்த வகையில் 4ல் 1 பகுதியினுடைய மக்களது பிள்ளைகள் மட்டும் நமது பாடசாலையை கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் அதாவது முகமாலை பிரதேசத்தினுடைய முழு பகுதிகளும் கண்ணிவெடி அகற்றப்பட்டு மீள்கள் குடியமர்த்தப்படுமாயின் எதிர்வரும் காலங்களில் நமது மாணவர் தொகையானது அதிகரிக்கும் என நம்புகின்றேன். மாணவர்களுடைய கல்வியை பொறுத்தவரையிலே ஆசிரியருடைய பங்களிப்பை போன்று பெற்றோருடைய பங்களிப்பும் அபரிவிதமாக இருக்க வேண்டும். இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் எந்த அளவு பிள்ளைகளுடைய கல்வியிலே அக்கறை செலுத்துகிறார்கள்? இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் மாணவர்களுடைய பெற்றோர்கள் பிள்ளையினுடைய கல்வியிலே அக்கறை செலுத்துகிறார்கள். ஆனால் வேறு அதாவது நகர்ப்புறங்களை பொறுத்த மாதிரியான அக்கறை அதாவது இங்கே பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களாக காணப்படுகின்றார்கள். அந்த வகையில் அவர்களால் போதிய அளவு மாணவர்களுடைய கல்வியிலே அக்கறை செலுத்துவது குறைவாக இருக்கின்றது. இனிவரும் காலங்களில் இப்போது அதாவது படிப்படியாக அவர்களுடைய மாணவர் மீதான அக்கறை கொஞ்சம் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. காலச்சூழலுக்கு ஏற்ப இனிவரும் காலங்களில் அவர்களுடைய செயற்பாடுகளும் அதிகரிக்கும் என நம்புகிறேன். இந்த பாடசாலை ஒரு தரம் 5ற்கு உட்பட்ட பாடசாலை. இந்த மாணவர்கள் எல்லாம் தரம் 5ஐ தாண்டி ஏனைய வகுப்புகளிலே கல்வி கற்க வேண்டுமாக இருந்தால் நகர்ப்புறங்களில் நாடி போக வேண்டுமா அல்லது இந்த பகுதியிலே வேறு உயர்தர பாடசாலைகள் இருக்கிறதா? எமது பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் தரம் 6க்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் இத்தாவில் பகுதியில் உள்ள இத்தாவில் அமைந்துள்ள வேம்படுகேணி சிசி தாக பாடசாலைக்கு செல்லலாம். அல்லாவிடின் பழை நகரத்தில் அமைந்துள்ள பழை மத்திய கல்லூரிக்கு செல்ல வேண்டும். இல்லையாக இருந்தால் யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடிகாமன் திருநாகர் மத்திய கல்லூரி அல்லது யா வீரசிங்கம் மத்திய கல்லூரி ஆகிய ஏனைய பாடசாலைகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். இப்படித்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஆரம்ப கல்வியினுடைய மிக முக்கியமான அங்கமாகத்தான் இந்த பாடசாலை இருக்கிறது. இந்த பகுதிகளிலே இன்னும் பல விடயங்களை நாங்கள் பார்ப்போம். புனித ஆரோக்கிய மாதா தேவாலயத்தின் முன்பாகத்தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். இந்த தேவாலயத்தை கூட போர் எப்பெனும் கூட விட்டு வைக்கவில்லை. மிகப்பெரிய தேவாலயமாக இருந்த தேவாலயம் இன்றைக்கு தரைமட்டமாக போயிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலெல்லாம் விடுதி வசதிகள் கூட இந்த தேவாலயத்தோடு இணைந்திருந்தது. அதை தாண்டி புகையிரத தரிப்பிடங்கள் இல்லாத ஒரு காலத்திலும் கூட புகையிரதங்கள் தரித்து நின்று அதிலிருந்து பக்தர்கள் வந்து வணங்கி சென்ற ஒரு தேவாலயமாக கூட இருப்பதாக இந்த பகுதி மக்கள் சொல்லிக்கொள்கிறார்கள். இது ஆரோக்கிய மாதா தேவாலயம் முகமாலை பகுதியிலே இருக்கிறது. இளம்தென்றல் கலைமன்றம், அதுபோல முகமாலை பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கிராம சேவகர் அலுவலகம், பொதுநோக்கு மண்டபம், அதை தாண்டி நாச்சிமார் கோவில், இந்த 4ம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை இதுவும் கூட ஒரு முக்கியமான ஒரு சந்தி பகுதியிலே தான் அமைந்திருக்கிறது. கோவிலடி சந்தி என்று சொல்லி இதை மக்கள் அழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல விடயங்கள் தான் நிகழ்ச்சியில் இருக்கிறது. பயணிக்கலாம். போர் நிறைவடைந்து மிக நீண்ட காலத்துக்கு பிற்பாடுதான் இந்த மக்கள் இந்த பகுதியிலே குடியமற்றப்பட்டார்கள். ஏறக்குறைய ஒரு வருட காலமாகத்தான் தங்களுடைய சொந்த நிலங்களிலே அந்த மக்கள் மீள திரும்பி இருக்கிறார்கள். இப்படி மக்கள் மீள திரும்புகிற போது அரை நிரந்தர வீடுகள் அல்லது தற்காலிக வீடுகள் வழங்கப்பட்டு இன்றைக்கு ஒரு சிலருக்குத்தான் நிரந்தர வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுடைய வாழ்வியல், அவர்கள் சம்பந்தமான பல விடயங்களை நிகழ்ச்சியினுடைய இந்த அத்தியாயத்திலே உங்களுக்காக நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இந்த அத்தியாயத்தினூடாக இந்த மக்களுடைய வாழ்வியலுக்காக அவர்கள் எதிர்கொள்கிற சவால்களை, நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களும் பார்த்து அறிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அதுவரையிலே ஒளிப்பதிவில் இணைந்திருந்த சதீஷ் மற்றும் புவியோடு படத்தொகுப்பில் இணைந்திருந்த நண்பன் கிரியோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் அன்பின் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.